செவ்வாய்க்கிழமை ஒரு முழுமையான சந்திர கிரகணம் நடக்க போகிறது. அது எந்த நட்சத்திரத்தில் பிடிக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான பரணி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழ போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதனுடைய நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நேரத்தில் நம்ம சந்திரன் வந்து எந்த ரூபத்தில் தெரிவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக மேற்கண்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினத்தில் பரிகாரங்கள் செய்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கிரகணத்தினால சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி கிரகண தோஷத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வம்சாவளியில் வேண்டாத சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கியிருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நேரத்தை ஒரு சின்ன தொகையை அவருக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இப்போது இந்த சந்திர கிரகணங்கள், சூரிய கிரகணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் ஒருத்தருக்கு வந்து தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது அடுத்த வாரம் சந்திர கிரகணம் பிடிக்க போகிறது. இப்போது தீபாவளி அன்னைக்கு சிறப்பாக சூரிய கிரகணத்தை பற்றி சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே அது ஒரு உபயோகமான நிகழ்ச்சியாக இருந்ததா எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தபடியாக இப்போ நடக்க போகிற சந்திர கிரகணத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நிகழ்ச்சி நாம் எடுத்திருக்கோம். அதாவது சந்திர கிரகணம் எப்போ வரப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8/11/2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு முழுமையான சந்திர கிரகணம் நடக்க போகிறது. அதாவது முழுமையான சந்திர கிரகணம் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எப்போவுமே சந்திர கிரகணம் சில நேரத்தில் குறையாக இருக்கும், அதாவது பாதி சந்திர கிரகணமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணம் வந்து முழு சந்திர கிரகணம், அதாவது முழுசாக சந்திரனை மறைக்க போகிற ஒரு சந்திர கிரகணம். இந்த கிரகணம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிற நாள் அந்த நாள். அது எந்த நட்சத்திரத்தில் பிடிக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான பரணி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழ போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. அன்றைக்கி மேஷ ராசி அந்த ராசியில் கிரகணம் நடக்க போகிறதா. அடுத்தபடி அன்றைக்கி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா, ரிஷப லக்னத்தில் அந்த சந்திர கிரகணம் நடக்க போகிறது. ஆக பரணி நட்சத்திரம் மேஷராசி ரிஷப லக்னத்தில் ஒரு முழுமையான ஒரு சந்திர கிரகணத்தை அன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான நேரம் அன்னைக்கு பகல் 2:39 அன்னைக்கு கிரகணம் வந்து ஆரம்பிக்க போகிறது. மத்தியமமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா 4:29, அது முடிகிற நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 6:19. ஆக அன்னைக்கு மத்தியானம் 2:39 அன்றைய சாயந்தரம் 6:19 வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு அபூர்வமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது பௌர்ணமியில் ஆரம்பித்து பிரதம திதியில் முடிய போகிற ஒரு சந்திர கிரகணம். அதாவது ரெண்டு திதியில் வந்து இந்த கிரகணம் நிகழ போகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வாக இருக்கும் அப்படின்றது. இப்போது இந்த சந்திர கிரகணத்தினால எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது தோஷம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இது கிரகணம் இருக்கிறதுனால அதிகப்படியாக இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய தோஷமாக இந்த கிரகணம் இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோஷ பரிகாரத்தை செய்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில் இப்போ நடக்க போகிற இந்த சந்திர கிரகணத்தினால மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியான ஒரு தோஷத்தை இந்த கிரகணம் உங்களுக்கு காமிச்சிக்கும். இதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு கடுமையான தோஷ கிரகணமாக இருக்க போகிறது. அடுத்தபடியாக பூர நட்சத்திரமும் பூரட நட்சத்திரத்திலும் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் தோஷத்தை கொடுக்குற ஒரு அம்சத்தை கொடுத்துருக்கு. அதனால் மேற்கண்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினத்தில் பரிகாரங்கள் செய்துக்கிறது, வேண்டுதலை வைக்கிறது, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனையை இஷ்ட தெய்வத்தை கோயிலுக்கு போட்டு நிறைவேற்றிட்டு வர்றது, அந்த மாதிரி செய்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதும், அன்றைக்கு நேரத்தில் நம்ம சந்திரன் வந்து எந்த ரூபத்தில் தெரிவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும் சிவப்பு நிறத்தில் அன்றைக்கி சந்திரன் வந்து காட்சி கொடுக்க போகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இது வந்து விஞ்ஞானிகள் ஏற்கனவே சொன்ன விஷயம் கிடையாது, இது சாஸ்திரத்தில் பல வருடங்களுக்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவோம். அதாவது விஞ்ஞானமும்
ஜோதிடமும் ஒரே வகையில் செயல்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு சில பகுத்தறிவாளர்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடலாம் செய்யலாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். நாலு பேருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கிறத விட 40,000 பேர் சொல்கிற கருத்து தான் நமக்கு வந்து முக்கியம். அந்த வகையில் விஞ்ஞானிகளும் எந்த ஒரு கிரகணத்தையும் வெறும் கண்ணால் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. யாருமே வெறும் கண்ணால் பாருங்கன்ட்டு எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்லலை. ஆனால் பகுத்தறிவாளர்கள் வந்து நான் வெறும் கண்ணாலேயே பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய பிரியம். அவங்க உடம்பு அவங்க கெடுத்துக்கிறதும் அவங்க கண்களை அவங்க கெடுத்துக்கிறதும் அவங்களுடைய உரிமை. அதெல்லாம் நம்ம தலை கொடுக்க முடியாது. ஆனால் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு அறிந்துட்டு சொல்லியிருக்கிறதுனால அதன்படி தான் நம்ம எப்பயுமே நடந்துக்கணும். இப்போது இந்த சந்திர கிரகணங்கள் சூரிய கிரகணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் ஒருத்தருக்கு வந்து தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியான சில பிரச்சனைகளை கண்டிப்பாக அது கொடுக்கும். ஏன்னா கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். கிரகண நேரத்தில் கதிர்வீச்சினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மனநிலை பாதிப்புக்குள்ளாகிற சில செயல்களும் அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அஜீரணக் கோளாறுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட சில உபாதைகளும் வந்திருக்கிறத விஞ்ஞானிகளே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாஸ்திர ரீதியாக அந்த நேரத்தில் நாம் வந்து எதுவும் சாப்பிடாதீங்க, கிரகணத்தை பார்க்காதீங்க, வீட்டில் இருங்க, கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானபூர்வமான விஷயந்தான். இது வந்து ஏதோ நாம் வந்து இந்து மதத்தில் சொல்லியிருக்கு இப்படிலாம் செய்யணும் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. அதனால் நம்முடைய நேயர்கள் எப்பவுமே நம்முடைய இந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் சரியான முறையில் தான் ஒவ்வொரு கிரகணத்தை பற்றியும் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பஞ்சாங்கன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னையே பதிவாகிற விஷயம். அந்த பஞ்சாங்கத்தில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் அந்த கிரகணம் நடக்கும்ன்றதை வந்து துல்லியமாக சொல்லி வச்சுருக்காங்க. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். அதனால் ஜோதிடமும் விஞ்ஞானமும் ஒன்றுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு சூட்சமான விஷயம். இப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு நினச்சிக்கிங்க. அந்த குழந்தை கிரகண நேரத்தில் பிரசவமாக போகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். இப்போது கிரகணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முந்தி அதே மாதிரி கிரகணத்திற்கு ஒரு வாரம் கழித்து ஆக ஒரு 15 நாள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு கிரகண தோஷம் இருக்கும். இது சாஸ்திர உண்மை. எதுக்கு சொல்கிறோம்னா இந்த நேரத்தில் அதனுடைய கதிர்வீச்சினுடைய தன்மை அந்த குழந்தையுடைய உடம்பில் பாயக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது அந்த கிரகணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்களும் கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து பிறக்கிற குழந்தைங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவளாக ஆனதுக்கப்புறம் அவங்க திருமணத்திலேயோ அவங்க குடும்பத்திலேயோ நடக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு தொந்தரவு தான் இருக்கும். இது வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்போது கிரகணம் நடக்கிற நேரத்தில் ஒன்று சந்திரனோட ராகுகேது சேர்ந்துருக்கும், அப்படி இல்லைன்னா சூரியனோட ராகுகேது சேர்ந்துருக்கும். இது வந்து சாஸ்திரம். அந்த நேரத்தில் தான் கிரகணம் நடக்கும் அப்படின்றது ஒரு சரியான ஒரு விஷயம். இப்போது இப்போ நடக்க போகிற இந்த சந்திர கிரகணத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருக்கும், சூரியன் கேதுவோடு சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு சேர்க்கை இந்த நேரத்தில் வரப்போகிற ஒரு சூழ்நிலை. இப்போது இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையும் சூரியன் கேது சேர்க்கையும் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக தாயாரால் சில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் தகப்பனார் வகையில் அவங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் இருக்கும். அதனால தான் பெரியவங்க கிரகண நேரத்தில் குழந்தை பிறக்கிறது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்காவது இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு இல்லை சந்திரன் கேது சேர்ந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நிலம உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அதே மாதிரி சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கு இல்லை சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது இருந்தால் இது நிச்சயமாக உங்களுக்கு வம்சாவளியில் உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்த ஜாதகமாக இருக்கும். இது வந்து உண்மை. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எடுத்தும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனசு ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்காது, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வினையில் பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்களுடைய தன்மை இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பித்து பிடித்த மனசு மாதிரி இருப்பாங்க. முக்கியமான விஷயம் அவங்களுக்கு மன வாழ்க்கையில்
பெரிய தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குடும்பத்தில் செய்வினையால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோ இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது பக்கவாதம் என்ற ஒரு சூழ்நிலையோ அகால மரணங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையோ அந்த ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கும். அப்போது இந்த கிரகண தோஷம் அப்படின்றது வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கிரகண நேரத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன், கிரகண நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அந்த கிரகணம் நடக்கிற நேரத்தில் நீங்கள் ஆத்ம திருப்தியாக அந்த கடவுளை வேண்டினீங்கன்னா நிச்சயமாக அந்த குறை உங்களுக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்போது ஒரு உண்மையை சொல்கிறதா இருந்தால், எப்பெல்லாம் கிரகணம் நடக்குதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா திருக்கோயிலும் மூடி வச்சுருப்பாங்க. எந்த கோயிலுமே கிரகண நேரத்தில் மூலஸ்தானம் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க, கோயிலும் மூடிடுவாங்க. இது கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கோயில் மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க. அது எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலஸ்திரி கோயில். காலஸ்திரி கோயிலில் மட்டும் கிரகண நேரத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அங்கே வந்து ராகுக்கேது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர். அதனால் எப்பெல்லாம் கிரகணம் நடக்கிறதோ அப்பெல்லாம் காலஸ்திரி கோயிலில் சாந்தி பூஜை நடக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க, அதாவது தங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையோ அல்லது சூரியன் ராகு சேர்க்கையோ இல்லை சந்திரன் கேது சூரியன் கேது சேர்க்கையோ இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக காலசிரியில் அன்றைக்கி சிறப்பு பூஜைகள் நடக்கும். இதுக்கு சாந்தி பூஜை அப்படின்னு பேர், கிரகண தோஷ சாந்தி பூஜைன்னு பேர். இப்போது காலஸ்திரிக்கு போக முடியாதவங்க தங்களுடைய வீட்லேயே அமைதியாக கிரகண நேரத்தில் ஒரு சர்பசிலையை சின்னதாக வாங்கி வச்சு அதற்குண்டான அபிஷேகங்களை பண்ணி ஆராதனை பண்ணி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சர்பசிலையை எதனா ஒரு கோயில் உண்டியில் செலுத்துறது ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக இந்த கிரகணம் அப்படின்றது சாஸ்திர ரீதியாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இந்த கிரகணத்தினால சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி கிரகண தோஷத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வம்சாவளியில் வேண்டாத சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி கிரகங்கள் நடக்கிற நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்க தங்களுடைய வளர்ச்சியில் ஒரு குறையான அம்சத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராட்சச குணம், அதாவது ரஜோகுணமாக நடந்துக்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து கிரகண நேரத்தில் நடக்கிற சில சூட்சமான விஷயங்களாக இருக்கிறதுனால கிரகணங்கள் வந்து சாதாரணமாக ஒரு மனித வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும்ன்றதுனால ஒவ்வொரு கிரகணத்திலையும் நாம் வந்து வழிபாட்டோட நம்பிக்கையோட சில விஷயங்களை செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே நாம் ஏதோ பிரச்சனையில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதற்குண்டான தீர்வு இந்த கிரகண நேரத்தில் நாம் பரிகாரத்தில் தீர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு உண்மை. இப்போது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கோம், கடன் வாங்கிட்டுருப்போம், கடன் கொடுக்காமல் ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டே இருக்கோம். அவருக்கு நம்மளால் கடனையே கொடுக்க முடியலையே, தீர்க்க முடியலையே, கடன் வளர்ந்துக்கிட்டே போதே அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பேன் இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கிரகணம் வந்து ஒரு கொடுப்பினை அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த கிரகணத்துக்குரிய அமைப்பு இருக்க போகிறது. 2:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இந்த கிரகணம் நடக்க போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கியிருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சின்ன தொகையை அவருக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பாக தீர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். இதுவும் ஒரு சாஸ்திர சூட்சமான உண்மை. கிரகண நேரத்தில் கடன் கொடுத்துட்டா நம்மளுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுவும் வந்து ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த துஷ்ட சக்தியை வசியம் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க, அது மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாந்திரிக வேலைலாம் கொஞ்சம் சில பேர் பித்தலாட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாந்திரிகம் வந்து ரொம்ப டீப்பாக எதுவும் போகாதீங்க. ஆனால் மாந்திரிகம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த நேரத்தை தான் உபயோகப்படுத்திக்குவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் உட்காந்து யாகம் பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது, துஷ்ட சக்தியை அழைக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா கோயிலும் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி கிரகண நேரத்தில் குறைஞ்சிருக்கும், தீய சக்தி அந்த நேரத்தில் வளர்ந்துருக்கும். இதுவும் வந்து ஒரு உண்மை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த தீய சக்திக்குண்டான வலுவை வந்து இந்த மாதிரி மாந்திரகம் செய்கிறவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. அவங்க வந்து யாகங்கள் பண்ணுறது, ஹோமங்கள் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, வசியம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்குண்டான சில விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடன்றது. அதனால் அந்த விஷயம் வரையும் நம்ம போக தேவையில்லை. நம்ம நல்ல விஷயங்களுக்கு இந்த கிரகணத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டால்
ஒவ்வொரு கிரகணமும் நமக்கு நன்மையை கொடுக்குற கிரகங்களாக இருக்கும். அதனால் இப்போ நடக்கக்கூட இந்த சந்திர கிரகணம் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய பரிகாரங்களை செய்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் இந்த கிரகணத்தை பயன்படுத்திக்கிங்க. இந்த கிரகணம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிங்க. ஏன்னா இது மேஷ ராசியில் இந்த கிரகணம் நடக்க போகிறது. நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கிரகணம் நடக்க போகிறதுனால அன்னைக்கு முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால் எல்லாருமே கிரகணம் விட்டதுக்கப்புறம் முருகர் சன்னதிக்கு போயிட்டு விளக்கேற்றி அவரை மனசார வேண்டிக்கிங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்புங்க. அடுத்த வாரம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு உபயோகமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் நல்ல நிகழ்ச்சியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.